ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த கோவிட் டைமில் பாத்தம்லேருந்து சிங்கப்பூர் எப்படி வந்தோம்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. தனா மெரா ஃபெரி டெர்மினல்லேருந்து குவாரண்டைனுக்காக ஹோட்டல் போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிதனா ப்ரிப்பேர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ தனா மெரா ஃபெரி டெர்மினல்லேருந்து ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். டிரான்ஸ்போர்ட் அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஏர்போர்ட் ஷட்டில் பஸ்ஸில் போனோம். போகும்போது சிங்கப்பூரோட ரம்யமான அழகை ரசிச்சுக்கிட்டே போனோம். வாங்க, நீங்களும் அப்படியே பேசிக்கிட்டே சிங்கப்பூரோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம். பொதுவாக சிங்கப்பூர்னாலே பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான் நினைவுக்கு வரும். சிங்கப்பூரில் எங்கே திரும்பி பார்த்தாலும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி பில்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி பில்டிங்ஸை சுற்றியும் நிறைய மரங்கள் பூச்செடிகள்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் சிங்கப்பூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன மெரினா பே. சிங்கப்பூரோட மோஸ்ட் ஆஃப் த ஐகானிக் பிளேசஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. ஒரு ஒரு பிளேஸும் ஒரு ஒரு விதத்துல நம்மளை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். பொதுவா நேஷனல் டே செலிப்ரேஷன்ஸ் இங்க இருக்கிற மிதக்கு மேடையில நடக்கும். சிங்கப்பூர்ல இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கும் அதனுடைய வடிவமைப்பு பார்க்கவே அழகா இருக்கும். இதோ இப்ப பாக்குற இந்த கோவில் பழம்பெருமையான 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில். இந்த தண்டாயுதபாணி கோவில்ல தைப்பூச திருவிழா மிக விமர்சையா நடத்துவாங்க. ரொம்ப அழகா இருக்கும்.
சிங்கப்பூரை லைட்டாக சுற்றி பார்த்துட்டே ஹோட்டல் வந்துட்டோம். நாங்கள் 14 days குவாரண்டைன் இருக்கிற ஹோட்டல் இதுதான், இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல். ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நிதர்னா ப்ரிப்பேர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.